வணக்கம், வெல்கம் டு ஃபன் ஃபிட்டி கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு நான் ஒரு ரெசிபி செய்ய போறேன். இன்னைக்கு நாங்க முடக்கத்தங்கீரை கொடி வல்லார கருவேப்பிலை போட்டு ஒரு கஞ்சி செய்வோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முடக்கத்தானும் கொடி வல்லாரையும் எடுத்திருக்கேன். இதுதான் முடக்கத்தான் கீரை. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெண்டு கீரைகளுமே நல்ல மருத்துவ குணமுடையது. முடக்கத்தன் கீரையும் வல்லாரையும் கொழுப்பை அகற்றக்கூடியது. இந்த வல்லாரையில தண்டுகளை எடுத்து அவித்து குடித்தால் கொலஸ்ட்ரால் நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இது ரெண்டையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட கருவேப்பிலையும் போட்டு ஒரு கஞ்சி வச்சு காட்ட போகிறேன். பச்சை அரிசி, நான் சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன், 150 கிராம். முடக்கத்தான் கீரை சுத்தம் பண்ணி உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். கீரையை வந்து சுத்தம் பண்ணிட்டு உப்பு தண்ணியில கழுவிக்கோங்க. அதே மாதிரி கொடி வல்லாரையும் நான் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணி. கொடி வல்லாரையில நான் வேரோட தான் எடுத்திருக்கேன். சில வேர்கள் நல்லா கிளீன் பண்ணிட்டு சில வேர்களோட தான் நான் போட்டுக்க போறேன். கருவேப்பிலை 1/2 கப். கருவேப்பிலை ரொம்பவே முக்கியம் இந்த கஞ்சிக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. பூண்டு 2 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. சின்ன சீரகம் 1 டீஸ்பூன். மிளகு 1 டீஸ்பூன். நான் மிளகு கொட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். தேங்காய்பால் கட்டிப்பால் 1/2 கப். தண்ணி பால், அதாவது 2/2 பால் 1 கப். உப்பு தேவையான அளவு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கடாய் காட்டுறேன். இது வந்து பானை, இதில் தான் நம்ம கஞ்சியை காய்ச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி அடி கனமாக உள்ள பானை எடுத்துக்கோங்க. இப்போது பிளெண்டர் ஜாரில் கருவேப்பிலை, கொடி வல்லாரை, அப்புறம் முடக்கத்தான் கீரை, அதோடு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் 2/2 பால், தேங்காய் பாலில் 2/2 பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த சாரை. அப்போ சக்கையெல்லாம் வெளியே வந்துடும். இந்த கீரையோட சாரெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பானையில நான் 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இது அரிசி வேகிறதுக்காக. இப்போ கழுவி வச்சிருக்க பச்சை அரிசியை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. 5 நிமிடம் இதை நல்லாவே வேக விட்டுருங்க. 5 நிமிடம் கழிச்சு பாருங்க, கொதி நல்லா வந்திருக்கு. இதில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சின்ன சீரகம் எல்லாம் கலந்து கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு சரியாக 10 நிமிடம் வேக வச்சுருங்க. 10 நிமிடம் கழிச்சு பாருங்கள், நல்லா அரிசி வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருந்த கீரையோட சாற்றை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சரி பார்த்து உப்பு போடலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டேன். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இதிலேயே நம்ம கட்டிப்பாலை ஊற்றிக்க போனோம். கட்டிப்பாலை ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிப்பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம இந்த கஞ்சியை இறக்கிக்கலாம். ரொம்பவே இலகுவாக செய்யக்கூடிய கொடி வல்லாரை, முடக்கத்தான் கீரை, கருவேப்பிலை கஞ்சி ரெடியாகியாச்சுங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் சிறப்பானது. கொலஸ்ட்ரோலையும் சுகரையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம வீட்டில் பெரியாக்கள் 4 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்ன ஒரு ஆளும் இருக்காங்க, அவங்க இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த மார்னிங் நான் செஞ்சுருக்கேன்.
நீங்க இந்த கஞ்சியை பெரியாக்களுக்கும் சரி சின்ன பிள்ளைகளுக்கும் சரி கொடுக்கலாம். நீங்க பயப்பட தேவையில்லை. சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வர்றதுக்கும் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர்ற நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு அருமையான வித்தியாசமான ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யோகீஸ்வரி.